வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டில் செடி மிளகு எப்படி காய்ச்சிருக்கு, எப்படி வளர்க்கணும், இந்த டீட்டெயிலாம் பார்க்கலாம். இது பாருங்கள், இது செடி மிளகு. எப்பயுமே நான் மாடியில் தான் வச்சுருப்பேன். இது வந்து நான் கீழே மரத்துக்கடியில் வச்சுருந்தேன். இது வந்து வேப்ப மரம், நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் சைடில் இருக்கக்கூடிய வேப்ப மரம். அதுக்கு கீழே வச்சுருக்கேன். ஏன்னா மிளகுக்கு நிழல் பாங்கான இடம் தேவை. மாடியிலையும் நம்ம ஷேர்டு போட்டிருந்தோம், ஒரு 75% போட்டிருந்தோம் அப்படின்னா நம்ம வளர்க்கலாம். ஆனால் வந்து அதுக்கு மேலே வெயில் போச்சு, இல்லை ஓப்பன் டெரஸில் வளர்க்கணும் அப்படின்னா மிளகு உங்களுக்கு சரியாக வராது. அதனால் நீங்கள் நான் சொல்கிற மாதிரியான ஷேர்டு இருந்தால் மட்டும் மிளகு வாங்கி வைங்க, பணம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது பாருங்கள், மிளகு எப்படி காய்ச்சிருக்குன்னு பாருங்கள். இது வந்து நான் எப்போ வச்சது அப்படின்னா, மே மாதத்தில் ஒரு 2-3 பிளான்ட் வந்து எனக்கு வேஸ்ட் ஆகிடுச்சு. அதாவது ரொம்ப ஹெல்த்தியாக இல்லை, அதை எடுத்து தான் நான் வச்சேன். இது வந்து செடி மிளகு. இது பாருங்கள், ஒரு 1.5 அடி வளர்ந்துருக்கும். இதில் கணுவுக்கு கணுவு எப்படி பிடிச்சிருக்கு பாருங்கள், காய் எப்படி பிடிச்சிருக்குதுன்றதை பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இது பாருங்கள், இதில் 2 கொத்து. இதோ இது நம்ம ஊருங்க, நம்ம ஈரோட்டில், நம்ம ஊரில் இப்படி காய்ச்சிருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் இது எங்கே வேணாலும் வைக்கலாம். ஆனால் அதுக்கு தகுந்த கிளைமேட்டும் அதுக்கு தகுந்த ஃபர்டிலைசரும் கொடுத்தீங்கன்னாவே போதும், உங்களுக்கு ரொம்ப அருமையாக காய்க்கும். கொஞ்சம் பராமரிச்சிங்கன்னா போதும். இது பாருங்கள், கிட்டத்தட்ட எனக்கு 1/4 கிலோ அளவுக்கு செடி மிளகு காய்ச்சிருக்கு. நம்ம செடி மிளகும் வைக்கலாம், கொடி மிளகும் வைக்கலாம், நம்ம ஊரில் சூப்பராக வரும். அதனால் நீங்கள் 2 மிளகுமே முயற்சி பண்ணலாம். இது பாருங்கள், இதில் நான் 12 பேக்கு. இதில் நார்மலாக நம்மளுடைய மண்கலவை, நான் உங்களுக்கு எப்பயுமே அந்த ப்ரிப்பரேஷன் சொல்லுவேன் இல்லையா, அதே ப்ரிப்பரேஷனில் மண்கலவை பண்ணிவிட்டு வாரம் 1 முறை வந்து நம்மளுடைய உரங்கள் நான் போட்டுட்ருக்கேன். ஆட்டு உரம் கலவை, அது ஆர்கானிக் பயோ ஃபர்டிலைசர், அது பயோ ஃபர்டிலைசர், ஹியூமிக் ஆசிட், இதுதான் அந்த ஃபோலியோ ஸ்ப்ரே கொடுக்குறதுக்கு ஹியூமிக் ஆசிட் பயோ லிக்விடும் கொடுப்பேன். மண்ணில் கலக்கிறதுக்கு ஆட்டு உரம், அந்த ஆர்கானிக் மென்யூர், எல்லா உரங்களும் கலந்த ஒரு கலவை, அது கொடுத்துட்ருக்கேன். இது பாருங்கள், 1 கொத்தில் ஃபுல்லாக காய் வச்சுருக்கு. அடுத்தது புது தளிர் எடுத்து வளருது. இது கண்டிப்பாக நம்ம செமிஷேடில் வச்சோம்னா மட்டும்தான் சாத்தியம். இது பாருங்கள், நாம் அனுப்புகிற பிளான்ட் உங்களுக்கு எப்படி அனுப்புகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளான்ட்டு தான் நான் அனுப்புகிறேன். இது பாருங்கள், நான் சொல்கிறத விட பெருசாகவும் வராது, குட்டியாகவும் வராது. ரொம்ப பெருசாக வேணால் வரும், ஆனால் குட்டியாக வராது. இந்த பாருங்கள், 1/2 அடிக்கு இருக்குது. இந்த சைஸ் தான் நான் அனுப்புகிறேன். இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் 12 பேக்கில் வச்சு கொஞ்சம் நிழல் பாங்கான இடத்துல வச்சிங்கன்னா போதும், அருமையாக காய் பிடிக்கும். கட்டாயமாக நம்ம ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணும். நம்ம சொல்கிற அளவு, நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாவே போதும், உங்களுக்கு அருமையான காய்ப்பு வரும். எனக்கு கடையில் சொன்னாங்க இந்த உரம் போட சொன்னாங்க, அந்த உரம் போட சொன்னாங்கன்னு கெமிக்கல் வாங்கி போட்டிங்கன்னா நமக்கு வீணாயிடும். அதோடு பார்த்தீங்கன்னா, நமக்கு மிளகு, நம்ம ஊரில் ஏற்றுமதி பண்ணக்கூடிய பொருட்களில் மிளகும் ஏலக்காவும் ரொம்ப ஒரு முக்கியமான பயிர். இது நமக்கு ரிட்டர்ன் ஆகக்கூடிய பொருள். இப்போ நம்ம ஃபாரின்க்கு அனுப்பும்போது ரிட்டர்ன் ஆகக்கூடிய முக்கியமான பொருளில் இதுவும் ஒன்று. மிளகு ஏன் ரிட்டர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா, கெமிக்கல் அந்த அளவுக்கு பாய்சன் வந்து பூச்சி மருந்தாக உபயோகப்படுத்துகிறாங்க. அதனால் அதை ஏற்றுமதியிலேருந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஏற்றுமதி பண்ணி அந்த நாட்டுக்கு போய் அவங்களுடைய செக்கிங்கில் வந்து ரிஜெக்ட் பண்ணி நம்மக்கிட்ட வரக்கூடிய, திரும்ப வரக்கூடிய பொருளில் மிளகும் ஏலக்காயும் இருக்கும். நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள், இது பற்றின டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. என்ன மாதிரியான இதுக்கு இதாவது பூச்சி மருந்து பயன்படுத்துகிறாங்க, அந்த பூச்சி மருந்துனால நம்ம உடம்புல என்னென்ன பிரச்சனை வருது அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அளவுக்கு அதிகமான பூச்சி மருந்துகள் உபயோகப்படுத்தினால ரிட்டர்ன் வரக்கூடிய பொருட்களில் மிளகும் ஏலக்காயும் ஒன்று. அதனால் மிளகு நமக்கு நம்ம கிளைமேட்டுக்கு நல்லா வருதுங்கிற பட்சத்தில் நம்ம சிரமப்படாமல் மிளகு வளர்த்துக்கலாம். நம்ம வீட்லேயே 1-3 பேக் வச்சிங்கன்னா போதும். ஏன்னா மிளகுலாம் டெய்லி காய்கறி மாதிரி நம்ம உபயோகப்படுத்துறதில்ல, கொஞ்சம் கொஞ்சம் போடுறோம். 4-5 மிளகு ஒரு குழம்புக்கு யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். இதில் 4-5 பேக் வச்சு வளர்த்திங்கன்னா, நான் வந்து இதில் வச்சுருக்கேன், இன்னும் நீங்கள் பெரிய பேக்கில் கூட வச்சுக்கலாம். வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அப்படியே வீட்டுக்கு தேவையானதை எடுத்துக்கலாம். 1 கிலோ மிளகு 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதுவும் நாம் ஆர்கானிக் ஃபர்டிலைசர் கொடுத்து வைக்கிற விலைக்கு மிளகு வந்து நமக்கு ரொம்ப காஸ்ட்லியாக வரும். குறைஞ்சபட்சம் 2000-3000 வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல்ல, ஆர்கானிக்காக பண்ணுறது. அப்படியே நம்ம விலை கொடுத்தாலும் ஆர்கானிக்காக நமக்கு தரக்கூடிய ஆட்கள் இல்லை. இப்போது நம்ம வீட்டில் வளர்த்துக்கிறதான் நமக்கு சேஃபு.
ஏன்னா நம்ம ஃபாரின்லேருந்து ரிட்டர்ன் வருது அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கான கெமிக்கல் அதில் உபயோகப்படுத்தியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதையத்தான் நம்ம வாங்கி எதிர்கால சந்ததிகள் எல்லாருக்கும் கொடுத்து நோயை உண்டாக்குறோம். நமக்கே தெரியாமல் நம்ம குழந்தைகளுக்கு விஷத்தை கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம உள்ளாயிட்டோம். நாமளும் அதை தான் சாப்பிட்றோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா வரக்கூடிய பிளான்ஸ், நல்லா காய்க்கக்கூடிய சில வெரைட்டிஸ் மட்டும் நான் அடையாளம் காமிக்கிறேன். அதெல்லாம் நீங்கள் வீட்டில் வளர்த்தீங்கன்னா கூட போதுங்க, நம்ம எதிர்கால தலைமுறையை நம்ம காப்பாற்றிடலாம். எல்லாருமே வீட்டில் முடிஞ்ச வரைக்கும் செடி வளர்க்குறதுக்கு முயற்சி பண்ணணும். இப்போ இந்த மிளகு வந்து நம்ம ஊரில் நல்லா காய்க்கும்னு நீங்கள் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். அதோட நம்ம ஃபர்டிலைசரும் ரொம்ப முக்கியம். இது ரெண்டும் நம்ம கரெக்டாக பண்ணணும்னாவே போதும், நமக்கு நல்ல மிளகு காய்ப்பு இருக்கும். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.